பிரபு பிரசாத் சேனல் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு கருவேப்பிலை சட்னி பண்ணலாம். கருவேப்பிலை சட்னி பண்ணுறதுக்காக தேவையான பொருள் 5-6 கட்டு கருவேப்பிலையே இப்படி கழுவி ஒரு கிண்ணத்தில் எடுத்துருக்கிறேன். வெற மிளகாய், காரத்தது மிளகாயும் கலர் வர மிளகாயும் ஒரு 30 எடுத்துருக்கிறேன். புளி ஒரு 50-60 கிராம் புளி. ஒரு கப்பு வெல்லம். பெருங்காயம். கடுகு. உப்பு. வெந்தயம் கடுகு வறுத்து பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன். எண்ணெய், எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி விழும் இதுக்கு. முதல்ல வர மிளகாயை கொஞ்சம் வறுத்துக்கலாம். கடாயில் போட்டுட்டு இருக்கிறேன், கொஞ்சோண்டு எண்ணெயும் போட்டுட்டு இருக்கிறேன். ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டு இது நல்லா வறுத்துக்கலாம். ஆற வச்சு இது மிக்சியில் போட்டுக்கலாம். இது பவுடர் பண்ண மிளகாய் ஒரு கிண்ணத்தில் எடுத்துட்டு இருக்கிறேன். அதே மிக்சியில் பாதி வெல்லம் போட்டுட்டு இருக்கிறேன், உப்பு போட்டுட்டு இருக்கிறேன், புளி போட்டுட்டு இருக்கிறேன், கருவேப்பிலை போட்டுட்டு இருக்கிறேன். இது நைஸ் மிக்சி பண்ணிக்கலாம். பாருங்க இப்படி. மீதி இருக்கிற எல்லாமே போட்டு மிக்ஸி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் தப்பமாக இருக்க பாத்திரமாவது சரி குக்கராவது சரி எண்ணெய் போட்டுட்டு இருக்கிறேன். இது எக்ரோ கொஞ்சம் பெருசு இருந்தால் நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடான பிறகு கடுகு போட்டுட்டு இருக்கிறேன், பெருங்காயம், மிக்ஸி பண்ணி வச்ச அந்த தொக்கு போட்டுட்டு இருக்கிறேன். இது ஒரு 30-45 மினிட்ஸ் இது நல்லா கொதிக்க வைக்கணும். பாருங்கள் இப்படி. இது ட்ராவலுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். வெந்தய பொடி போட்டுட்டு இருக்கிறேன். ஊறுகாய் யூஸ் பண்ணுற மாதிரி இது யூஸ் பண்ணணும். ஈரமாக இருக்கிற ஸ்பூன் இதுக்கு போடக்கூடாது. ஃப்ரிட்ஜில் வச்சா 6 மாதம் கூட வச்சுக்கலாம், வெளியில் 1 மாதம் வச்சுக்கலாம், குறைஞ்சது 15-20 நாள் வெளியில் நம்ம வச்சுக்கலாம். பாருங்கள் எண்ணெய் விடுற வரைக்கும் இது இந்த கன்சிஸ்டன்சியில் ஹல்வா வர மாதிரி வரணும். இப்போ இது சர்விங் பவுலில் எடுத்துகிட்டு இருக்கிறேன். பாருங்கள் கருவேப்பிலை சட்னி, கருவேப்பிலை தொக்கு ரெடி.